ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும். நாங்களும் செமையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல், ஸோ சந்தைக்கு வந்து இந்த வாட்டி போகும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். இதுக்கு வந்துட்டு அங்கே செடியெலாம் வைக்கிறாங்களா, அதுக்கு வந்து மருந்துலாம் அங்கே இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி வந்து என்னென்ன செடி இருக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா, நான் எந்த எது ஸ்பெஷலாக இருக்கோ அந்த செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மருந்தெல்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த கோக்கப்பீட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கலாமேனு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தொட்டி வகைகள் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கிற இடத்துலலாம் தெளிவாக எடுத்திருக்கோம். அதாவது அவங்க கேட்ட எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக. அதை தாண்டி இன்றைக்கி சந்தைக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் போயிருந்தோம். என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே செடிக்காக தான். அது இல்லாமல் இந்த வாட்டி சீசன் இருக்கிறது நிறைய ரோஸ் சீசன் தான். செம்பருத்தி இதெல்லாம் பாருங்கள், சாமந்தி, சாரி செம்பருத்தி தான், என் கையை விட பெருசாக இருக்குது, அவ்வளோ பெருசு. எல்லாமே ஹைப்ரிட் தான். ஆனால் வந்து இதை நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ. இந்த செம்பருத்தி மட்டும் இல்லாமல் நான் வந்து போகும்போது என்ன பண்ணேன்னா, இந்த வெத்தலை கொடியை வாங்கணும்னு நினச்சேன். வெத்தலை கொடி ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா, எல்லாமே நல்ல நல்ல வெத்தலை கொடியெலாம் போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி இலையில பூச்சரித்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது தான் இருந்துச்சு. சரி, எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்காமல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன வாங்க போனோம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு செட்டு அந்த ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்ததுலேருந்து செம்ம சண்டை, சரியான சண்டை பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் நம்ம வாங்கியிருந்தோம். அவங்கக்கிட்டே நாங்கள் அப்புறம் போய் கேட்டோம், இது வந்து அடல்ட்டு, அது வந்து ஆல்ரெடி மூணு முட்டை போட்டிருக்கு. ஸோ அதனால் மேபி இவங்க வந்து முட்டை போடுற சமயத்தில் அதுக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக இந்த மாதிரி சண்டை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக செப்பரேட்டாக வைக்கலான்றதுக்காக ஒரு செப்பரேட்டாக இன்னொரு கூண்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால், காசு கொடுத்து வாங்கி அது எப்போ பார்த்தாலும் கடிக்கிறதால அது கடிப்பட்டுருது. அதாவது நீளம் வந்து பச்சை அடிச்சிருது, அதனால் பச்சை கடிப்பட்டுருது. ஸோ அதனால் அவங்கள செப்பரேட்டாக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிதோம். வெயில், சரியான வெயில். இப்போ தான் வந்துட்டு மார்ச் வேறு ஆரம்பிக்க போதில், இந்த ஃபெப்ரவரி எண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் நல்லாவே கொளுத்தும். அது இல்லாமல் செம்ம வெயில், தலை வேறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. கொஞ்சம் வந்துட்டு தாகம் எடுத்துகிட்டே இருக்கு. அதனால் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப சில்னஸ் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காகவே தான் குடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் தூக்கிட்டு போகிறார் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே விற்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் எனக்கு இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில், ரவுண்டாக இருக்கும்ல, ஸோ நம்ம சும்மா சில்லற காசு அதுக்கப்புறம் மொபைல் மட்டும் வச்சுக்கிற மாதிரி எப்பயுமே மாட்டிகிட்ருப்போம்ல, ரொம்ப ஸ்டைலிஷாக இல்லாமல் ரொம்ப ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. சரி, அந்த மாதிரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். இது வந்துட்டு 170 சொல்லி 150 கேட்டோம். சரி, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு 160 போட சொன்னாங்க. இந்த கலர் தான் நான் ஃபைனலாக எடுத்தேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஜிப்பு நல்லா இருந்துச்சு, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்ன பேக் சொல்லுவாங்க தெரியல, ஆனால் இந்த மாதிரி டைப் வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் மெட்டீரியல், இந்த பேக், இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஜூட் பேக் இந்த மாதிரி ஐட்டமே விரும்பி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இவங்க எங்கடா வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆக்சுவலாக வந்து சந்தைக்கு வர பிளான் இருந்துச்சு. சரி, இவங்க கிளம்பும் போது நம்ம கிளம்பலான்னு பார்த்தா இவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வரவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சந்தைக்கெலாம் போயிட்டு முக்காவாசி தூரம் போயிட்டு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் திரும்ப இவங்க வந்தாங்க. மறுபடியும் நாங்கள் இங்கேருந்து போனோம் எல்லாருமே சேர்ந்துட்டு. எதுக்காக அவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த வெயிலில் வந்து நம்ம முகம் இப்படி பண்ணுற கேப்பில் எல்லாருமே வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நடந்து போனோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். நாங்கள் அப்புறம் எப்படி தனியாக இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டு நம்ம எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது, அதனால் மனசு கேட்காமல் மறுபடியும் நாங்கள் வந்து போனோம். ஸோ இங்கே தான் நாங்கள் இவர்கிட்ட தான் நாங்கள் வாங்கினோம். கருப்பு கலர் கூண்டும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த ப்ரீடிங் பாக்ஸா அதுவும் வாங்கணும். அது ரெண்டுமே வாங்கிட்டு வந்து மறுபடியும் இப்போ வச்சு செட் பண்ணிட்டோம். அது இந்த வீடியோட எண்டிங்கில் வரும், அது எப்படி வச்சு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்ஸ் செட்டு வேணும்னு சொல்லிட்டு அங்கே 100 ரூபா, அந்த 3 செட்டு 100 ரூபா. அதுக்கப்புறம் ஒன்று காட்டினார், அது புதுசாக இருந்துச்சு, அது வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படின்றலாம் எனக்கு தெரியல. இப்போ கையில் வச்சுருக்கோம் பாருங்கள், இதுதான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த குதிகாலில் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு, குதிகால் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது தெரியல. சரி, அதனால் வேணாம்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப வெயில் தாங்கவே மறுபடியும் இவங்க வேறு வந்தாங்களோ, அதனால் நாங்கள் மறுபடியும் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தோம். அப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த ஜாடி வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனால் இங்கேருந்து வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, வாங்கிட்டு நான் வீட்டில் வச்சுக்கிறேன், வரும்போது எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வெயில் தாங்க முடியல, பசி வேற. ஏன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து 10:30 போனோம், அவங்க கரெக்டாக 12 மணிக்கு தான் வந்தாங்க. அவங்க நாங்கள் உள்ளே போய் வர்றதுக்கே 1 ஹவர் ஆகிடுச்சு, 1 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி எங்கே போகிறது,
அப்புறம் வாங்குற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ பால் கடும்பு நாங்கள் எப்பயுமே போனாலே 4 பேக்கெட் வாங்கிட்டு வந்துடும். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்தோம். எப்படி இருக்குன்னு சொன்னால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கேயே சாப்பிட்டாங்க. வீட்டுக்கெலாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாராயணனுக்கு வந்துட்டு இப்போ யாதவ இல்லாத குறைய நாராயணன் தீர்த்து வச்ச மாதிரி அவருங்க அவங்க அண்ணன் வந்து தம்பிக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்துட்ருந்தாரு. இந்த இந்த முட்டை வேணும், அது என்னவோ அது என்னது என்ன தேங்காய் தேங்காய் பர்ஃபி மாதிரி அது ஒன்று வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த பூஜை அறை பார்த்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 5000 நினைக்கிறேன், 5000 அந்த ஃபுல் செட்டு அவங்க அவங்க ஹைட்டுக்கு இருக்குல்ல. அதை விட சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3500 அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, அவங்க அத்தையோட ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்களா, அதனால் அவங்களுக்காக வீடியோ எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஆம்லெட் போடுறதுக்கு ஒரு சின்ன தோசைக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தூக்க முடியுதுன்னு பார்த்தாங்க. இது எப்படி இப்போ அடுப்பில் எடுத்து வைக்கிறது, அதுக்கு அதுக்குன்னு ஒரு அடுப்பு இருக்குது, இவங்க சும்மா அப்படி கேட்குறது. இப்போ நம்ம வாங்கிட்டு போனால் அந்த கேஸில் எப்படிப்பா வைக்கிறது, ரெண்டு காசு சேர்ந்த மாதிரி வச்சா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அது வேறு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தூக்கவே முடியல ஆக்சுவலாக அது. அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப முடியல, வெயிலும் முடியல. சரி அங்கேருந்து இன்னொரு கூண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு விட்டு ஆல்ரெடி பைசாலாம் கொடுத்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அவர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தார். எப்படி பண்ணணுன்றத சொன்னார். இது ஃபுல்லாகவே அது வந்து ஓப்பன் டைப்பில் தான் நம்ம கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே, இந்த மாதிரி கூண்டு மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும், அதுக்கு எங்கெங்கே எப்படி எப்படி லாக் இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாருங்கள் எப்படி டயர்டாயிடுச்சு, முடியவே இல்லை சுத்தமாக. வெயில், தண்ணி தாகம், பசி எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே ஒரு செம்ம அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இந்த கூண்டில் வந்து தனித்தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வச்சுருந்தோம்ல, அதுக்கு அட்டையில் வச்சுருந்தோம். வந்து பார்த்தா இது ரெண்டும் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு, எப்போ வந்துச்சுன்னே தெரியல. இந்த பச்சை தான் ரொம்ப பச்சையாக தான் ரொம்ப அந்த ப்ளூ வந்து ரொம்ப தாக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் அந்த இந்த கூண்டை செட் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கு தெரிஞ்சு 3 வாட்டி வந்து கொத்திருச்சு, கொத்தி பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்குது, ரக்கையை பிடிச்சி இழுக்குது, பாவமாக இருக்குது. அதனால் சரி ஓகே நம்ம வந்து அப்புறமா நாங்கள் செட் பண்ணி தனியாக இதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இது இவங்க பண்ணுற அட்டகாசில் முடியாதுன்னு கடக்கடன்னு டக்குன்னு வச்சு டக்குன்னு வச்சுட்டோம். வச்சுட்டு உடனே எடுத்து உள்ளே போட்டுட்டோம். உள்ளே போட்ட உடனே இவ்வளோ நாளாக இவருக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சுல, இப்போ இல்லைன்றத தெரிஞ்சு அந்த பச்சை பண்ணுறது வந்துட்டு அப்படியே ப்ளூ பண்ணுறது பார்த்தேன்னு வச்சிங்களேன் ஒரு மாதிரி இருந்துச்சு. நமக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி அங்கே பாருங்கள் மேலே விட்டுட்டோம். கீழே வந்து கீழ் வழியாக அதை பார்க்குது, அந்த பச்சையை பார்க்குது. ஆனால் அதுக்கிட்ட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி அந்த சவுண்டு கேட்குறோம். அந்த அளவுக்கு வந்துட்டு சவுண்டு அதிகமாக இருந்துச்சு. இது இங்கேருந்து பார்க்குது, அது அங்கேருந்து பார்க்குது. இது எவ்வளோ தான் அந்த ப்ளூ கிட்ட அடி வாங்கினாலுமே அதுக்கிட்ட போகிறதுக்காக இது ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரேவை வேறு வச்சோன்னா சுத்தமாக மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சைடில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு, நல்லா இருந்தது அது பண்ணது, காமெடியாக இருந்தது. ஆனால் வந்துட்டு ஒரு வேளை வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அடிச்சுப்பாங்களோ, நம்ம அவங்கள பிரிச்சுட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அடிப்படுது பச்சைக்கு வந்து ரொம்ப, அந்த ப்ளூ வந்து ரொம்ப அடிச்சிருது, அந்த பிளட்லாம் வருது. அந்த மாதிரி வந்து காலை பிடிச்சி இழுக்கிறது, ரெக்கையை பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறதால தான் சரி பரவாயில்ல பைசா போனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு இன்னொரு கூண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இவங்க இன்னும் இந்த பறவைக்கு என்னென்ன வாங்க போகிறாங்களோ அப்படின்றது நினச்சாலே வந்து பக்கு பக்குன்னு வந்து ஏன்னா ஊஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் தனியாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு இதோட டூர் உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிற அது வரைக்கும் பாய்.